ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி? நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்தில் போட்டிருக்க ஃபுட் கார்னிவல். இங்கே லண்டன் பிரிட்ஜோட தீம் வந்து பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. பார்க்கவே கண்ணெல்லாம் பறிக்கக்கூடிய லைட் செட்டிங் அழகாக இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இது போட்டிருக்காங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து 80 ரூபீஸ். அண்ட் இந்த தீம் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. குட்டீஸ் வந்தாங்கன்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு ஃபோட்டோஸ் எடுக்கவும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. உள்ளே என்டர் ஆகிட்டோம். லண்டன் பிரிட்ஜை மெயின் கான்செப்டாக வச்சு பண்ணியிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸு, லண்டன் பிரிட்ஜோட ஸ்டேஷன், டெலஃபோன் பூத்து, இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே அங்கே பக்காவாக இருந்தது. நாங்கள் போனது சண்டே அப்படின்றதுனால பயங்கர ரஷ். அந்த பிரிட்ஜை உள்ளே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய பொருட்காட்சி தான். எல்லா ரைட்ஸுமே ரொம்பவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக குட்டீஸ்க்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அங்கே எல்லாமே செப்பரேட்டாக தனித்தனியாக சார்ஜ் வாங்குறாங்க. 60 ருபீஸ் 70 ருபீஸ் அப்படின்னு இருக்குது. கடைசியாக அசுர தாளாட்டு வந்து ரொம்பவும் த்ரில்லிங்காகவும் சூப்பராகவும் இருந்தது. அதுக்கப்புறம் எங்களால் வேறு எந்த ரைடும் போக முடியல. ஃபைனலாக இந்த ஸ்னோஃபால் வந்துட்டோம். இந்த பொருட்காட்சி டில் June 10th வரைக்கும் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக சம்மர் வெக்கேஷனுக்கு டெஃபினட்டாக குட்டீஸ் கூட்டிகிட்டு வரலாம். ஒருத்தான பிளேஸ் தான். இன்னும் கொஞ்சம் வீடியோஸும் ப்ளஸ் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? என்ன காரணம் சொல்லுமா?